அடியே மருமகளே அடியே மருமகளே இங்க வாங்கடி ஏண்டி திவ்யா உன் தங்கச்சி வள்ளிய கூட்டுவாடி அத்த சொல்லுங்க அத்த ஏன் கூட்ட வர மாட்டால உன் தங்கச்சி உன் தங்கச்சி ஐயோ அத்த பின்னாடி வந்துட்டு இருக்க பாருங்க அம்மா தீர்ப்பு சொல்ற சின்ன கவுண்டர் கூட சீக்கிரம் வந்துருவாரு ஆனா நீ இப்படி அலுங்கி குளிங்கி வரதுக்குல தேரமே விடிஞ்சு போகும் அதான் அத்த வீட்ல வேலை செய்யறதுக்கே வேலைக்காரி மாதிரி எங்க அக்கா வச்சிருக்கீங்களே என்னதுக்கு கூப்பிடுறீங்க ஏண்டி பெரியவங்க மரியாதையா பேசணும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்திருக்கேன் மரியாதையா அதான் உங்க அம்மா உங்க ரெண்டு பேருக்குமே சொல்லி தரலையே என்ன பண்றது அத்தை உங்க பொண்ணு மாதிரி தான் எங்க அம்மா எங்களையே வளத்துட்டாங்க என்னடி சொன்னே உண்மையே சொன்னேன் நேத்து இவ சிலிண்டர் மேட்டர்ல நம்மள மண்ணக்கவ வச்சிட்டா இன்னைக்கு இவ கிட்ட ஜாக்கறியா தான் பேசணும் அத்தை எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு சீக்கிரம் சொல்லுங்க என்னவா இருந்தாலும் ஆமா என் பையன் தான் சம்பாதிக்கல நீயே வேலைக்கு போறேன்ன்ற நான் படிச்சிருக்கேன் நான் வேலைக்கு போறேன் இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க அதை செஞ்சு வச்சுட்டு போறேன் வள்ளி இந்த கண்டிஷன் போட்டு கக்கூஸ் கழுவுற வேலையெல்லாம் எங்க அக்காவுக்கே கொடுங்க ஏதாவது டீசன்ட்டா செய்யற மாதிரி இருந்தா மட்டும் எனக்கு கொடுங்க ஏன்னா எங்க அக்கா தானே உங்களுக்கு அடிமை நான் கிடையாது பாட்டி அடி दिव्या உங்க தங்கை பேச்சற இப்படி எல்லாம் பேசுறே தெரிஞ்சா அம்மா ரொம்ப சங்கடப்படுவாங்க அக்கா அவங்க வேணும்னே நம்மள டிஸ்டர்ப் பண்ணணும்ட்ட ஏதாவது வேலையை விகிட்டே இருக்காங்க அக்கா அவங்க சொல்றதெல்லாம் நீ சரி சரி னு கேட்டா உன் தலையில முளக அரைச்சுடுவாங்க அவங்க நம்மளோட அத்தை அவங்க சொல்றதை செய்ய வேண்டியது நம்மளோட கடமை முதல்ல ஒண்ணு திருத்தணும் அதுக்கு தான் அந்த கலவியை திருத்த முடியும் ஏம்மா அக்கா வந்து அங்க சின்ன 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 பேசினது போதும் அத்தை இருக்கே ஞாபகம் இருக்கா இல்லையா அத்தை இத்த தண்டி குத்துக்கள் அட்ட முன்னாடி இருக்கும்போது ஞாபகம் இல்லாம இருக்குமா என்ன பார்த்தா உனக்கு குத்துக்கள் அட்ட ஐயோ அத்தை என் தங்கைக்கு கொஞ்சம் வாய் ಜಾಸ್ತಿ இத செய்யணும்னு சொன்னீங்களே அத சொன்னீங்களே நான் செஞ்சுருவோம் அந்த காலத்துல எங்க மாமியார் என்ன கெட்ட முன்னாடி பொண்ணு பார்க்க வரனக்கி ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரத்தை சமைச்சு கொடு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா கட்டியே வப்பேன் சொல்லிட்டாங்க உடனே நான் என் தர்மை எல்லாம் காமிச்சி ஒரு இனிப்பு செஞ்சு கொடுத்தேன் அப்படியே மாமியார் விழுந்துருச்சு என்ன சொல்றீங்க அத்த பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு உங்க மாமியார் போட்டு தள்ளிட்டீங்களா நீ ஆகங்கடவளை உன் வாயில நல்ல வார்த்தை வராதா அப்படியே மயங்கிருச்சு நான் பண்ண டேஸ்ட் இல்லன்னு சொன்னேன் நான் கூட செத்து போயிருச்சோன்னு நினைச்சேன் ஏன் புள்ளங்க நான் சொல்றத கேட்கலையே அவங்க வாட்ல அவங்க இஷ்டத்துக்கு கட்டிட்டு வந்துட்டாங்களே என்ன பண்றது எங்க மாமனார் எழுத்து அதுதான் ஆனா எங்க புருஷங்க தலையில நல்லா எழுதி இருந்திருக்கு விருகிட்ட பேசி தப்பிக்க முடியாது சரி ரெண்டு பேரும் போய் ஒரு பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க ரெண்டு பேரும் தனித்தனி பலகாரம் செய்யணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பலகாரம் செஞ்சு பேசி எப்படி இருக்குன்னு பாக்கணும் அது சும்மா சூப்பரா இருக்கும் போன போங்க நீங்க என்ன செஞ்சாலும் அதை குறைதான்னு சொல்லப் போறேன் ஏன்டி வாட்டி உனக்கு சேர்த்து நானே செஞ்சு தரேன் அப்புறமே நான் அத்தை நல்ல பேர் எடுத்துக்கலாம் ஐயோ அக்கா இந்த மாமிக்கு ஏதோ திங்கன் போல இருக்கு வாய் கொடு குட்டுன்னு ஊறுதுன்னு நினைக்கிறேன் அதான் நம்மள சமையல் பொட்டி கிமேல் பொட்டின்னு சொல்லி ஏதோ செய்ய வைக்கிறாங்க சும்மா எதையாவது செஞ்சு விடுவோம்க்கா ஆமாடி என்னடி பண்ண கேசரி பண்றேங்கா இந்த அது பண்றது ரொம்ப ஈஸியாச்சே அக்கா நீ என்ன பண்ணப் போற சூப்பரா ஒரு டிஷ் பண்ணப் போறேன்டி அக்காக்கா இந்த மாமியாருக்கெல்லாம் நீ கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்காத தின்னுட்டு கடைசியே திட்டு தான்கா செய்யும் பரவாலடி அவங்க திட்டுறதா இருந்தாலும் நான் நல்லதா தான் பண்ணி கொடுப்பேன் என்னமோ பண்ணி ஆமா கேசரிக்கு உப்பு போடணுமா சக்கரை போடணுமாக்கா மறந்து போச்சு அடி பாவி உப்பு போட்டா அது உப்புமாடி சுகர் போடு அப்பதான் அது கேசரி ரவை இங்க தானக்க இருக்கும் லூசி அது மேல உள்ள கபோர்ட்ல இருக்குடி அக்கா ரவைக்கு பதில எறும்பு பொடி போடட்டுமா ஒரே ஏட்டில வேல முடிஞ்சிரும் அடியே குலகாரி ஒழுங்கா நல்லா பாத்து செய் ஒரே சமயத்துல ரெண்டு பேர் வாழ்க்கைய காப்பாத்தலாம்னு சொன்னா இந்த அக்கா விடுறாளா சே இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்க இருக்க போய் தான் இந்த மாதிரி மாமியா இருக்க இன்னும் ஆடிட்டு இருக்காளுக பாத்தி அடி நீ அத்தைக்கு ஆசையா லட்டு செஞ்சு வச்சிரு அக்கா எனக்கு ஒரு டேஸ்ட் பார்க்க குடுக்க கரெயாது முதல்ல அத்தைக்கு தான் انا தங்கச்சி முதல்ல உன் உப்புமாவை டேஸ்ட் பண்ண குடுடி ஐயோ அக்கா இது உப்புமா கிடையாது கேசரி

ஆனா எங்களுக்கு ஆயிரத்தி வேலை இருக்குல்ல இதுல இந்த வேண்டாத வேலை வேற நீங்க குடுத்திருக்கீங்க என்ன பண்றது அதான் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவ கிடைக்கிறத முதல்ல இந்த லட்டு சாப்பிட்டு பாருங்க சும்மா சூப்பரா இருக்கும் ஓஹோ இதான் உங்க ஊர்ல லட்டாக்கும் அதையே இவ்ளோ சின்னதா புடிச்சிருக்க கொஞ்சம் பெருசா தான் புடிச்சானே உங்க அப்பா வீட்டு முதலா அப்படி இல்லங்க இதே சைஸ்ல தான் எல்லாரும் லட்டு பிடிப்பாங்க அதாத்த இதே சைஸ்லயே பிடிச்சிட்டேன் நல்ல இதோட பெரிய சைஸா தான் லட்டு பிடிக்கணும் அத்தை அது வேற ஒண்ணு இல்ல நீங்க சொல்றீங்களே பெரிய சைஸா ஞானக்கிட்டலாம் உருட்டி உருட்டி வாய்க்குல வைப்பாங்கல அதான் பெருசா இருக்கும் மனுஷங்க எல்லாம் இவ்ளோ சின்ன லட்டு சாப்பிடுவாங்க ஏன்டி வள்ளி உனக்கு என்ன பேசணும்னு தெரியாது சும்மா வந்துறேன்டி வள்ளியா வள்ளி சோத்துல ஓடுற பள்ளி மறந்துட்டு என் உயிர் எடுக்க வந்திருக்கேன் என் வீட்டுக்கு என்ன டி இனிப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு அவ்வளவா டேஸ்டே இல்ல நாளா லட்டு பிடிச்சேனா ஐயோ அத்தை நீங்க எல்லாம் லட்டு பிடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படினா நீங்களே லட்டு பிடிச்சிர வேண்டியதுதான எதுக்கு எங்க அக்கா செய்ய சொல்றீங்க இரு இரு உன் லட்டு நான் அப்புறமா மிச்ச கதைய சொல்றேன் உன் தங்கச்சி பண்ணிருக்கிறது எப்படி இருக்குன்னு பாக்க ஏன்டி பொண்ணே தாண்டி அத்தை கூப்பிடுறாங்க டேஸ்ட் பண்ண போறாங்களா உனக்கு எப்படி இருக்கடி ஆனா எனக்கு ரொம்ப பயமா தான்டி இருக்கு அக்கா நீ ஒண்ணும் பயப்படாத பக்கத்துல தானே ஹாஸ்பிடல் இருக்கு ஏதோ அவசரம்னா அத்தை உடனே ஹாஸ்பிடல்ல சேர்த்திரலாம் எதுக்கும் நீ நூத்தி எட்டுக்கு கால் பண்ணிருக்கா என்னடி எங்க நூத்தி எட்டுனு சத்தம் கேக்குதே நூத்தி எட்டு தான சொல்ல போறீங்களா முதல்ல இது சாப்பிடுங்க அப்புறமா உங்களுக்கு எந்த நூத்தி எட்டுனு தெரியும் த என்னடி இது இனிப்பு பண்டை செய்யச்சனா உப்புமா திண்டி கொண்டு வந்திருக்க கருவேப்பிலை எல்லாம் கிடக்கு ஐயோ அத்தை இது உப்புமா இல்ல கேசரி

இது சாப்பிட்டா நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு கூட தெரியல வேணா இது சாப்பிட்டு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல பேசாம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருவோம் அத சாப்பிடுங்க தே சாப்பிட்டா தான டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியும் இல்ல வேணா மர்மங்களே இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா சாப்பிட்ட உடனே போல ஏய் எனக்கு வயசான காலத்துல இதெல்லாம் வேண்டாம் ஆமா இதுல வேற என்னென்னலாம் சேர்த்திருக்க அக்கா சொன்னா 4 கப் சக்கரை போட சொன்னா 2 கப் சக்கரை தான் இருந்துச்சு அதனால 2 கப் உப்பு போட்டேன்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம நெட்டவெளி சமச்ச கேசரி ஐயோ கேசரியா உப்புமாவான் தெரியல அது உங்களுக்கு வேணும்னாலும் கீழ வள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஒரு பார்சல் அனுப்பிடுவோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க